மதுரை அந்த அளவுக்கு மோசமா இன்னொரு சென்னை மாதிரி மாறிட்டு இருக்கா என்ன? சுமார் 3 லட்சம் பேர் இப்ப தென் தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. சென்னை சுற்றி இருக்க மாவட்டத்துல இருந்து அவங்க அந்த நோயை கொண்டு வந்துட்டாங்க அங்க இருந்து. அதுதான் இப்ப வந்து தனியார் மருத்துவமனையும் என்ஜிஓஸ் லிங்க் பண்ணுங்க, அப்பதான் இந்த கொரோனா ஆக்டிவிட்டில நல்லா இருக்கும்னு சொன்னோம். இப்ப அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க பிசிஆர் கிட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 30% பேஷண்ட்ஸ் பிசிஆர் நெகட்டிவ். ரேபிட் கிட்ன்றது ஃபெயிலியர்னு சொல்லிருக்காங்க, ஆனா அதனால நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்களா டாக்டர்? இல்ல, ரேபிட் கிட் டெஸ்ட் ஃபெயிலியர்னு மனசுல புகுத்தி இருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் பாக்குற கன்னோட போறாங்க இல்ல, போய் வீட்டுல கேக்குறாங்க, ஒவ்வொரு வீட்டுல கேக்குறாங்க உங்களுக்கு காய்ச்சல் இருக்கான்னு கேக்குறாங்க, அந்த கண்ணை வச்சு பாக்குறாங்க. அதை விட நான் சொல்றேன், கிட் கொண்டு போய் ஒரு டிராப் பிளட் போட்டு அந்த பஃபரை போட்டு பார்த்தலாம், ஹெல்த் ஒர்க்கர் அந்த இன்ஸ்டிடியூட் பரிந்துரை ஐசிஎம்ஆர் பரிந்துரை பண்ண 14 கம்பெனில 9 கம்பெனி இந்தியால இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் சீனால வாங்கணும்? நிச்சயமாக மத்திய அரசு கைதட்ட சொன்னாங்க, புத்தகங்களை கேட்ட சொன்னாங்க, யோகா பண்ண சொன்னாங்களே தவிர, நான் இப்ப வந்து ஏற்கனவே நான் அரசியல் பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தேன், மருத்துவமனையில ஒரு மருத்துவ உரப்பர் இந்த மருந்து 3 மருந்தை வந்து தமிழக அரசு உடனே வந்து தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுங்க, இந்த 3 மருந்து எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய டோசில்சோம்ன்ற மருந்து வந்து 32,000 ரூபாய் தான் இன்னைக்கு விலை, அது 55,000 ரூபாய்க்கு இன்னைக்கு பிளாக் மார்க்கெட்ல வாங்க வேண்டியது. ஹோமியோல மருந்து சொல்றாங்க, சித்தால சொல்றாங்க, ஆயுர்வேதால விஐபிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சாமானியர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே, அரசு மருத்துவமனையில் அப்படியே நடந்துட்டு இருக்கு? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் எம்எல்ஏ இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டாக்டர் சரவணன் சார். சார் வணக்கம் சார். டாக்டர் சரவணன் சார், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா ஆளுநரா இருக்கக்கூடியவங்க, அவங்க சிகிச்சை அளித்ததெல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர், நீங்க படித்த படிப்பு, உங்களுடைய டாக்டர் பணி, அதை வந்து கொரோனா நோயாளிகளுக்காக இன்னைக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, இது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய மருத்துவமனையிலே இப்ப சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வருது, இதை பத்தி நான் கேட்கணும் சார். எவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேர் உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து பேஷண்ட் இப்ப இருந்துட்டு இருக்காங்க சார், கொரோனா நோயாளிகள்? கவர்மெண்ட் ஒரு நாம் சொன்னாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் 10% ஆஃப் தி பெட் வந்து நீங்க கொரோனாக்கு இது பண்ணுங்க ஒதுக்குங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில 30 பெட் ஒதுக்கணும் ஆரம்பத்துல ஆக்சுவலா. ஆனா பரவாயில்ல, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவரா இருக்கிறனால நிறைய பேர் கேட்டு நோயாளிகள், ஏன்னா மதுரையில பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு, இப்ப 300-350 கேஸ் டெய்லி போய்கிட்டு இருக்கு, அப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப சரவணா மருத்துவமனை மதுரையில முற்றிலும் இப்போ ஒரு கொரோனா மருத்துவமனையாக நிறைக்கு ஒரு 75 நோயாளிகள் உள்நோயாளிகள் உள்ள இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு. இப்போ என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, அந்த பேஷண்ட் கிட்ட நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாம் நான் பிறகு கேட்கிறேன். என்னுடைய கேள்வி, மதுரையில இப்ப ஒரு முழு ஊரடங்கு கொடுத்துருக்காங்க, சென்னையில ஏற்கனவே ஃபுல் லாக்டவுன் இருந்தது, அதுக்கு இப்ப தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, மதுரையில இப்ப ஃபுல் லாக்டவுன் கொடுக்க வேண்டிய நிலையில மதுரை அந்த அளவுக்கு மோசமா இன்னொரு சென்னை மாதிரி மாறிட்டு இருக்கா என்ன? நிச்சயமா நிச்சயமா, மதுரை வந்து இன்னொரு சென்னை மாறக்கூடிய சூழல தான் எனக்கு இருக்குது. இந்த லாக்டவுன் அப்படின்றது நம்ம 6வது லாக்டவுன் பாக்குறோம், 5 லாக்டவுன தாண்டி 6வதுலயும் எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இது வந்து இந்த லாக்டவுன்ன்றது ஊரடங்குன்றது ஒரு வழிமுறை, இதுல ப்ரிவென்ஷன் சிகிச்சையே கிடையாது, இது இது ஒரு ப்ரிவென்ஷன். இது நோய் தொற்று இருக்கிறவங்களுக்கு அந்த அறிகுறி தெரியுறதுக்கு ரஃபா ஒரு 14 நாட்கள் வரைக்கும் ஆகலாம்ன்றாங்க. அந்த பீரியட்ல இன்ஃபெக்டிவ் பீரியட்ல அவங்களுக்கு அந்த அறி அடுத்தவங்களுக்கு நோயை பரப்பிடக்கூடாதுன்றனால அவங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறோம். மத்தபடி இதுல சிகிச்சை கிடையாது. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கடந்த மார்ச் ஏப்ரல் மே மாசத்துலாம் நீங்க அந்த ஒருங்கிணைவு திட்டத்தின் மூலமா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்திருந்தீங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருந்தது மதுரை, இப்ப அதிகரிக்க திடீர்னு அதிகரிக்க என்ன காரணம்? ரொம்ப ஒரு முழு ஊரடங்கு போடுற அளவுக்கு அதிகரிக்க என்ன காரணமா இருக்காங்க, எப்படி அவ்வளவு தொற்று பரவுச்சு? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல சென்னையை சுத்தி ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கேசஸ் அதிகமா வந்துகிட்டே இருந்தது.
அப்ப என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு 19 லாக்டவுன் போட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச உடனே சென்னைக்கும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அறிவிக்கிறாங்க அரசாங்கம். அப்ப வந்து இங்கிட்டு தென் தமிழகத்துல இருந்து வாழ்வாதாரம் தேடி சென்னையில இருக்கிறவங்க நிறைய பேர், 500,000 பேர். அப்ப அவங்க ஏற்கனவே 5 லாக்டவுன பாத்துட்டாங்க. அப்ப இந்த அரசாங்கத்து மேல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அவ்வளவுதான், இதோட வச்சு செஞ்சிருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் சொந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில யாரும் என்ன வண்டி கிடைச்சிச்சோ, காரு, குட்டியான பைக், எல்லாம் குடும்ப குட்டி ஏத்திக்கிட்டு எல்லாம் இ பாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. அங்க ஊர் பார்டர்லயும் பெருசா வந்து அவங்களை யாரும் நிப்பாட்டி ஸ்கிரீன் பண்ண மாதிரி தெரியல, மதுரையிலயுமே அந்த நேரத்துல இப்ப கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, அந்த நேரத்துல தெரியல. அப்ப வந்து சுமார் 3 லட்சம் பேர் இப்ப தென் தமிழகத்துக்கு வந்துட்டாங்க, சென்னை சுற்றி இருக்க மாவட்டத்துல இருந்து அவங்க அந்த நோயை கொண்டு வந்துட்டாங்க அங்க இருந்து. அதுதான் இப்ப வந்து இந்த ஒரு சடன் ஸ்பைக்கு காரணம் மதுரையில. நீங்க சொல்றது சென்னையில லாக்டவுன் எல்லாம் அறிவிச்சு அங்க இருந்த மக்கள் பல பேர் எல்லாம் வெளியே வந்ததன் காரணமா இப்ப மதுரை எல்லாம் தீவிரமா பரவிச்சுன்னு சொல்றீங்களா? இப்படி நிச்சயமாக அதுதான் முக்கியமான காரணம். இப்ப மதுரையில அதிகரிச்சதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். இவங்க வந்து இந்த லாக்டவுனையே மொத்த தமிழ்நாடுக்கு ஒரேதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா மக்கள் நினைச்சிருப்பாங்க, சரி அங்க போனாலும் லாக்டவுன்னா உள்ள இருக்க போறோம், இங்க வீட்டுக்குள்ள இருந்துரும் இருந்திருப்பாங்க. இல்ல நான் டாக்டர் வந்து இல்ல ஆஸ் எ டாக்டரா நீங்க அது சொல்றீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி முழு ஊரடங்கு நம்ம போட்டுனே இருந்தா அதற்கான தீர்வு நமக்கு வந்து போயிட்ட மருத்துவ ஆலோசனை குழுவே என்ன சொல்றாங்க, நாம வந்து ஒரு ஒரு கொசுவை வந்து கோடாரிய வச்சு தாக்குற அந்த ஒரு நிலையில தான் நாம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை போன்ற டாக்டர்ஸ் சொல்றதுதான் அது, ஊரடங்கு முழு ஊரடங்கு எல்லா இடத்துலயும் போடணும்னு சொல்றது எப்படி அது நீங்க சொல்ற வாதம் சரியா இருக்கும்? இல்ல இது வந்து அரசாங்கம் பண்றதுனால நம்மள வந்து குடிமகனா அதை ஏத்துக்கிறோமே தவிர, சயின்டிபிக்கா 40 நாள் தான் ஊரடங்கு சார், அது ஆரம்பத்திலயே முடிச்சிட்டோம். ஆனா நம்ம சட்டமன்றம் 9 தொடங்கும் பொழுதே மாநில எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, சட்டமன்றத்தை நிப்பாட்டுங்க, இந்த கொரோனாக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த மார்ச் தொடக்கத்துல இவங்க வந்து ஊரடங்குக்கு போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சர்வதேச இது ஏர்போர்ட்ஸ் விமான நிலையத்தை அந்த நேரமே சீல் பண்ணிருக்கலாம், அங்க ப்ராப்பரான ஸ்கிரீனிங் பண்ணிருந்தாங்கன்னா இந்த நிலைமை தமிழகத்துக்கு வந்திருக்காது. இல்ல ஒரு 20 நாள் தானே விடுபட்டு இருக்கு, ஒரு 20 நாள் தானே, மார்ச் 20 பிறகு நாம லாக்டவுன் பண்ணிட்டோமே, ஃபுல் லாக்டவுனுக்கு ஒலிம்பிக்ல மைக்ரோ செகண்ட்ல மெடல் போய்கிட்டு இருக்கு சார். அப்ப அதனால ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். அப்போ வந்து இவங்க ஆரம்ப கட்டத்துல விட்டதுனாலதான் அந்த நோயோட பெருக்கம், வைரஸோட பெருக்கம் அதிகமாயிருச்சு. அப்ப வந்து இவங்க வந்து எல்லாமே வந்து இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனா காலதாமதமா இருக்கும். பாத்தீங்கன்னா 2 மாசம் கழிச்சு எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு இது ஆலோசனை, அன்னைக்கு கேட்க மாட்டாங்க, 2 மாசம் கழிச்சு அதைத்தான் செய்வாங்க. இப்ப கூட நாங்க ஆரம்பத்துல சட்டமன்றத்துல பேசும்போதே சொன்னோம், தனியார் மருத்துவமனையும் என்ஜிஓஸ் லிங்க் பண்ணுங்க, அப்பதான் இந்த கொரோனா ஆக்டிவிட்டியில நல்லா இருக்கும்னு சொன்னோம். அப்ப செய்யல, இப்ப காலம் தாழ்த்து இப்பதான் வந்து தனியார் மருத்துவமனை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ஜிஓஸ் இப்ப ஆஃப் லைட் இப்போ 2 நாளைக்கு முன்னாடிதான் அறிவிக்கிறாங்க. நாங்க இங்க மதுரையில மாவட்ட ஆட்சியரை பார்த்து கூட நான் மனு கொடுத்தேன், இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்கள் இருக்கு, லயன்ஸ் கிளப், ரோட்டரி, ஜேசி, இவங்களெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு கேர் சென்டர் நீங்க டேக் ஓவர் பண்ணி நடத்துங்கன்னு சொல்லியிருந்தா நேரம் ஆரம்பத்திலேயே வந்து மக்களை வந்து தனிமைப்படுத்துறத வெற்றிகரமா பண்ணிருக்கலாம். அப்ப இந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்கிறாம லேட்டா பண்ணதுதான் இன்னைக்கு வந்து தமிழகமாகட்டும் மதுரை ஆகட்டும் இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம். மதுரையில இப்ப நீங்க வந்து அங்க இருக்கிற பேஷண்ட வந்து போயிட்டு பரிசோதனை பண்ணிட்டு இருக்கீங்க, செக் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி சிம்டம்ஸ் அங்க தெரியுது? டைரக்டா அந்த நுரையீரல் போன்ற மூச்சடைப்பு போன்ற அந்த மாதிரி பேஷண்ட் வராங்களா, இல்ல வந்து பேசிக்கா உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறவங்களும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா டாக்டர்? பெரும்பாலும் காய்ச்சல் இந்த நுரையீரல் தொற்றோட தான் வர்றாங்க, அது இல்லாம உடல் சம்பந்தப்பட்டு வாமிட்டும் வயிற்றுப்போக்கு போற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இதுவும் இல்லாம பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பார்த்து பிசிஆர் டெஸ்ட்ல நெகட்டிவ் அப்படின்னு ஆனா மூச்சு தன்மையோட வர்றாங்க. இங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதுல கோவராட் 5 சொல்லி இந்த கொரோனா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல நுரையீரலை தாக்கி பார்த்துருக்கோம். அப்ப இந்த பிசிஆர் டெஸ்ட் தான் நம்ம வந்து டயக்னாஸ்டிக் சொல்லிக்கிட்டு இருக்க நிலையை தாண்டி அது 70% சென்சிட்டிவ், 10 of 7 மட்டும்தான் அந்த பிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவ்னா கரெக்டா காமிக்குது, 3 காமிக்கல. அந்த நோயாளி என்ன சொல்றாங்க சார், எனக்கு பிசிஆர் நெகட்டிவ் என்ன நீங்க நோய் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க சிடி ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன்ல நோய் இருக்குது கொரோனா. இல்ல நாம இப்போ லட்சக்கணக்கானோரை டெஸ்ட் பண்ணதே பிசிஆர் டெஸ்ட் தான் பண்ணிருக்கோம், ஏன்னா ராபிட் கிட்டு நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பல மாநிலங்கள் ராபிட் கிட்டு சரியா காட்டல அப்படின்னு சொன்னதை நீங்க எடுத்து இப்ப உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ராபிட் கிட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ராபிட் கிட்ன்றது ஃபெயிலியர்னு சொல்லிருக்காங்க, ஆனா அதுல நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா டாக்டர்? இல்ல ராபிட் கிட் டெஸ்ட் ஃபெயிலியர்னு மனசுல புகுத்தி இருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. 245 ரூபாய்க்கு தமிழ்நாடு சொல்லல டாக்டர், உங்களுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக சொன்னது இல்ல, வேற மாநிலம் சொல்லி இருக்குது, அவங்க சொல்லியிருக்காங்க ராபிட் கிட் வந்து ஃபெயிலியர், அது வந்து ராபிட் கிட்ல சரியான ஒரு முறை காட்டல,
பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு நெகட்டிவ் காட்டுது, நெகட்டிவ் வந்தவங்களை பாசிட்டிவ் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்னது பிசிஆர் கிட்டலயே இப்ப சொன்னல, நெகட்டிவா இருக்கவங்களுக்கு நோயோட ஒரு 10-12 பேஷண்ட் ஐசியூல ஆக்சிஜனோட. இப்ப அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க பிசிஆர் கிட்டு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமா, இங்க பேஷண்ட் இருக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவர்களை அணுகி கேட்டு பாருங்க, 30% பேஷண்ட்ஸ் பிசிஆர் நெகட்டிவ், ஆனா கொரோனா நோய் அவங்களுக்கு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் சாதனம் தானே, எல்லாமே கரெக்டா இருக்காது, கம்ப்யூட்டர் தானே இதெல்லாம், மனிதன் மாதிரி டக்குனு பண்ண முடியாது. அப்படி பாக்கல, ரேபிட் கிட் சயின்ஸ்ல அது ஒரு ஸ்டெப். அது நீங்க வீட்டுக்கு ஏற பொழுது டக்குனு நீங்க 4வது படியில கால் வைக்க மாட்டீங்க, முதல் படி 2வது படி வைப்பீங்க. அப்படி வைக்கல, முதல் படியானது இதுதான் நம்ம ரேபிட் கிட் டெஸ்ட், ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட். உங்களுக்கு வைரஸ் உடம்புக்குள்ள போய் 2 வாரம் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரேபிட் கிட் டெஸ்ட் தெரியும், உடனே தெரியாது. இப்ப நேத்து உங்களுக்கு கொரோனா வந்ததுதான் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது ரேபிட் கிட்ல, 2 வாரம் ஆயிருந்தா கண்டுபிடிக்கலாம். அப்ப இது சர்வேலன்ஸ் யூஸ் பண்ணணும். டயக்னோசிஸ் டாக்டர் டாக்டர் நான் கேக்குறது, வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் ரேபிட் கிட் டெஸ்ட் பிசிஆர் கிட் டெஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் பிட்வீன் நீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு சொல்லுங்க. பிசிஆர் கிட்ன்றது வைரஸ் உங்க உடம்புல இருக்குன்னு காமிக்குது, அந்த வைரஸோட ஆர்என்ஏ இருக்குல்ல உங்க உடம்புல இருக்கு அப்படின்ற காமிக்கிறதா பிசிஆர் டெஸ்ட். அப்ப நேத்து உங்க உடம்புல வைரஸ் நுழைஞ்சுதான் இன்னைக்கு தெரிஞ்சிடும், 24 hoursல பிசிஆர் கிட்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு கொரோனா இருக்கான்னு தெரிஞ்சிடும். ரேபிட் கிட் டெஸ்ட் பண்றதுன்னா 2 வாரம் ஆகணும், உங்க உடம்புல வைரஸ் நுழைஞ்சு 2 வாரம் ஆனா ஆன்டிபாடி உற்பத்தியா இருக்கும், எதிர்ப்பு சக்தி, அப்ப வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம், அதை கண்டுபிடிக்கலாம். இது வந்து சர்வேலன்ஸ். நீங்க பிசிஆர் கிட்ன்றது பெரிய மிஷின், ஒரு மிஷின்ல 70 tests போடலாம். அப்ப நீங்க வந்து இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் 14 லட்சம் பேரு, அப்ப வந்து 2 மிஷின் 3 மிஷின் வச்சாலும் நீங்க ஒரு நாளைக்கு 1500 பேருக்கு 2000க்கு மேல நீங்க டெஸ்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு 14 லட்சம் பேரை நீங்க டெஸ்ட் பண்ணி முடிக்கிறது. அப்ப இந்த நான் சொல்றேன் சரி, அப்ப பிசிஆர் தான் சரி, ரொம்ப சீக்கிரம் 24 மணி நேரத்துல ரிசல்ட் கொடுக்குதுல்ல, நமக்கு கொரோனா இருக்கா இல்லையா வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்றது வந்து பிசிஆர் தான் சொல்லுது. இல்ல எல்லாருக்கும் போய் சேர முடியாது, நீங்க பிசிஆர் பண்றதுன்னா நீங்க அரசு மருத்துவமனைக்கு போனோம், போனோம்னு உங்களுக்கு காய்ச்சல் மாத்திரையை கொடுத்துட்டு நீ போயிட்டு வாப்பா, உங்களுக்கு காய்ச்சதே இருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க என்னைக்கு மூச்சு வாங்கிக்கிட்டு என்னைக்கு உள்ள போறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அட்மிஷன். என்ன ஆகுறது, நீங்க இந்த கிட்ட எடுத்துட்டு வீடு வீடா நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா, இப்ப இந்த டெம்பரேச்சர் பாக்குற கண்ணோட போறாங்க இல்ல, போய் வீட்டுல கேக்குறாங்க, ஒரு வீட்டுல கேக்குறாங்க உங்களுக்கு காய்ச்சல் இருக்கான்னு கேக்குறாங்க, இந்த கண்ணை வச்சு பாக்குறாங்க. அதை விட நான் சொல்றேன், கிட்ட கொண்டு போய் ஒரு டிராப் பிளட போட்டு அந்த பஃபரை போட்டு பாத்திரலாம், ஹெல்த் ஒர்க்கர் அங்க அங்க அவங்க ஆன்டிபாடி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா ஆன்டிபாடி இருந்தா பாதுகாப்பானது, ஊரடங்கே தேவையில்லைப்பா. இப்ப மொத்த ஜனத்தொகையில ஒரு 60% பேருக்கு ஆன்டிபாடி இருக்குன்னு நீங்க சர்வேலன்ஸ் டெஸ்ட் ரேபிட் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா ஊரடங்கே போட வேண்டியது இல்லை சார். நீங்க மக்களோட பொருளாதார கிடையாது டாக்டர். என்னுடைய கேள்வி, நீங்க ரேபிட் கிட்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, 14 நாளைக்கு பிறகுதான் ரிசல்ட் தெரியும் சொல்றீங்க, சரியா? ரேபிட் டெஸ்ட்ல மட்டும் பண்ணல, அதுலயும் பண்றேன், ரேபிட் கிட்லயும் பண்றீங்க. ரேபிட் கிட் டெஸ்ட் மட்டும் கிடையாது, ரேபிட் கிட் டெஸ்ட்ல பாக்குறோம், கன்ஃபர்மேட்டரி பிசிஆர் கிட். ஆனா நீங்க பிராடா பார்க்க முடியும் பல பேர், இது வந்து தனிப்பட்ட மருத்துவமனையில பாக்குற கிட் மட்டும் கிடையாது, இது மொத்த சமுதாயத்துல தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்க, 1 கோடி பேருக்கு நீங்க ஸ்கிரீன் பண்ணிடலாம், அதை வச்சு பிசிஆர்ல நீங்க பண்ணி முடிக்க முடியாது. அப்ப நீங்க இந்த ரேபிட் கிட்ல பண்ணீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேருக்கு நேரம் வந்துருக்கணும், நான் 5-6 மாசம் ஆயிடுச்சு இப்ப கொரோனா வந்து. நாம தான் ரேபிட் கிட்ட தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம குற்றச்சாட்டு விஷயம் ஊழல சொல்லிட்டுமே, திமுக தானே சொல்லிச்சாத 245 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கிட்ட 600 ரூபான்னு அவங்க கமிஷன் பேசிஸ்ல வாங்கினாங்கன்னா ஊழல ஊழல் தான் சொல்ல முடியும். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இதுல ஊழல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதை நீங்க வந்து முதல்ல நிரூபிக்கணும். ஆனா வந்து நீங்க 19 ரூபா ஊழல்னு சொன்னீங்க, வாங்கின கிட்ட அவங்க அனுப்பிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணதே திருப்பி அனுப்பிட்டாங்க, வேற என்ன நீங்க அதுல என்ன ஊழல பாக்க முடியும்? அதுதான் ஏமாத்துறாங்கன்றேன். கோர்ட்லயே ப்ரூவ் ஆகி தானே கோர்ட்ல தீர்ப்பு வந்தது, 245 ரூபாய் கிட்ட நீங்க வந்து 600 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, 400 ரூபாய் பிக்ஸ் பண்ணுங்கன்னு ஜட்ஜ் பிக்ஸ் பண்றாரு. இது கோர்ட்ல நிர்ணயிச்சது மத்திய அரசு, விலையை நிர்ணயிச்சது வந்து மத்திய அரசு, மத்திய அரசு சொன்ன விலையிலதான் அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கூட்டுதான், ரெண்டும் சேன் பயோடெக்கு வந்து ரெண்டு கூட்டு, அதனாலதான் வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து பண்ண ஊழல மறைக்கத்தான் மொத்தமாக ஊட்டி மூட்டிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி, ஆமா ஆமா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்ப நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பீரியட்ல பல்கேரியா கப்பல் வாங்குறாரு, அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புறாங்க, இவர் அப்படி அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு ஊழலே நடக்கலையில அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப இந்த இடத்துல வந்து இவங்க நம்ம ஊழல் நடக்குதுன்றதை எதிர்கட்சி தலைவர் எடுத்து சொன்ன உடனே இதை வந்து அக்யூரசி இல்லைன்ற ஒரு காரணத்தை ஏற்கனவே இது ப்ரீவியஸா இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி பூனேல வந்து டெஸ்ட் பண்ணி இதை பண்ணலாங்கன்னு சொன்ன பிறகு பரிந்துரை பண்ண பிறகுதான் கிட்டு வாங்கணும்.
அந்த இன்ஸ்டிடியூட் பரிந்துரை ஐசிஎம்ஆர் பரிந்துரை பண்ண 14 கம்பெனில 9 கம்பெனி இந்தியால இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் சீனால வாங்கணும்? சவுத் கொரியா சியோல இப்ப நல்ல குவாலிட்டியான கிட் இருக்கு, நிறைய மாநிலத்துல வாங்கி அங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசே வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க 5 லட்சம் கிட் ஆர்டர் போட்டு அங்க ஆக்சுவலா நம்ம மத்திய அரசு இந்திய அரசு ஆர்டர் போட்டிருந்தாங்க, அந்த கிட் என்னாச்சு தெரியல. அதனால வந்து இது வந்து முழுசு கிடையாதுன்னு கிடையாது, இதெல்லாம் சயின்டிபிக் அப்ளை பண்றது. நீங்க பிராடா அதை பண்ணிட்டு அதுல இருந்து மக்களை நீங்க பிக்கப் பண்ணி பிசிஆர் கிட்டுக்கு கொண்டு வரணும். நேரடியா நீங்க அரசால் நிராகரிக்கப்பட்ட அந்த அந்த ரேபிட் கிட்ட வாங்கிருக்கீங்களா இல்ல வேற வேற கம்பெனியா நீங்க வாங்குன ரேபிட் கிட்ட? நியூ லைஃப் கேர்னு ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ணி வேற கம்பெனி அது. வாங்கி போட்டு பாக்குறோம், பேஷண்ட்டுக்கும் பிசிஆர் டெஸ்ட் பண்ணவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பாக்குறோம், மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது. இல்ல நான் சொல்றது அரசால் அரசால் வாங்கப்பட்ட அந்த சீன ப்ராடக்ட் தான் பிரச்சனை, மத்தபடி ரேபிட் கிட்டே பிரச்சனை இல்ல. அப்படியே ரேபிட் கிட்டே பிரச்சனை இல்ல. யூ காட் தி பாயிண்ட். இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய பாயிண்ட் இது. இப்ப இன்னைக்கு அருமையான பாயிண்ட் இதுதான், அவங்க சீனா கம்பெனில வாங்கினதுதான் தவறு, நல்ல கம்பெனில வாங்கல, அதுதான் விஷயம். மேக் இன் இந்தியான்னு சொல்றாரு பாரத பிரதமர், இங்க 9 கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி விட்டு விட்டு சீனால போய் வாங்கணும். ஓ, இந்தியாவிலே ரேபிட் கிட் இருந்தது, 9 கம்பெனி இருக்கு. ஆமா, 9 கம்பெனி இருக்கு, ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ண கம்பெனி 9 கம்பெனி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு போய் வாங்கினாங்க. ஊழல் இருக்குன்னு சொல்றாரு. அதுல இன்னைக்கு மோடி அரசு நீங்க பாராட்டுற இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நாம 59 ஆப்புகளை வந்து நாம வந்து இது பண்ணிருக்கோம், அவங்கள மத்திய அரசு தடை பண்ணிருக்கு, அப்படின்னா நீங்க பாராட்டுற இடத்துல இருக்கீங்களா? சீனாவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா. இல்ல இல்ல, இது வந்து பார்டர் பிரச்சனை, இது வேற விஷயம். இது நம்ம கொரோனான்றத மட்டும் இப்ப பாக்குறோம் அப்படின்னா, நிச்சயமாக மத்திய அரசு கைதட்ட சொன்னாங்க, புத்தகங்களை கேட்ட சொன்னாங்க, யோகா பண்ண சொன்னாங்களே தவிர, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி தொகுப்பு கொடுத்தாங்களா? 10,000-12,000 கோடி பணம், நம்ம பணம் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? வெறும் 900 கோடி தான் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துருந்துருக்கலாம்ல, கொடுக்கல. அதை வலியுறுத்தி வாங்குற அளவுக்கு மாநில அரசு இல்ல இப்ப, அதுதான் விஷயம். இதுதான் எதிர்கட்சிகள் சொல்றாரு. இந்நேரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருந்தா இந்த ஊரடங்க வெற்றிகரமா முடிச்சிருந்துருக்கலாம். இன்னைக்கு இந்த கிருமி இந்த தொற்று இவ்வளவு வந்திருக்காது. மதுரையா இருக்கட்டும், தமிழகம் ஆகட்டும், இவ்வளவு இழப்பை பார்க்க மாட்டோம். நான் இப்ப வந்து ஏற்கனவே நான் அரசியல் பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தேன், மருத்துவமனையில ஒரு மருத்துவர இப்ப என் கண்ணுக்கு முடியாது நோயாளி இறக்குறத பார்க்கிறேன். இப்ப இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா, இங்க மதுரைக்கு வந்து உயர்ந்த சுகாதாரத்துறை செயலாளர் வந்திருக்கிறாரு, அவரை இன்னைக்கு சந்திக்க முடியல. காலையிலிருந்து நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், இன்னும் சந்திக்க முடியல. இங்க வந்து மருத்துவமனையில வரக்கூடிய மூச்சு தணறல் பேஷண்ட்டை காப்பாற்றுவதற்கு முக்கியமான மருந்து இருக்கு, டோசிலி சுதாப்னு ஒரு மருந்து இருக்கு, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ரெம்டெசிவிர்னு ஒரு மருந்து இருக்கு, வைரஸுக்கு இருக்கு, கொரோனா வைரஸுக்கு, ஃபேவிபிராவிர்னு ஒரு மருந்து இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப தட்டுப்பாடு, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு திமுக எம்எல்ஏவா பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? ஒரு டாக்டரா பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? ஹெல்த் செக்ரட்டரி கிட்ட, ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்ட, அதையே உங்களால மீட் பண்ண முடியலையா? ஆமா, இன்னைக்கு மீட் பண்ண முடியல அவர். ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல ஆய்வுக்கு போயிருக்காரு, இந்த வந்துருவாருன்னு அவரை சந்திக்க முடியல. இப்ப நம்ம இன்டர்வியூனால இப்ப நேரம் இங்க உட்காந்துட்டேன். ஆக்சுவலா இதை முடிச்சுட்டு இன்னும் அவர் ஈவினிங் கிளம்புறதுக்குள்ள அவரை சந்திக்கவும் போறேன் நான். ஆமா, கொரோனா நோயாளிகளை காப்பாற்றுவதற்காக நான் முயற்சி செய்யறேன், ஆனா குறை சொல்ல, ஏதேனும் அரசு குறை சொல்ல அந்த இடத்துக்கு போறீங்களா நீங்க? இல்ல, இந்த மருந்து 3 மருந்தை வந்து தமிழக அரசு உடனே வந்து தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுங்க. இல்லாத பட்சத்துல ஒவ்வொரு தனியார் மருத்துவம் நீங்க சொல்லக்கூடிய கேர் சென்டர் மாதிரி சும்மா பேஷண்ட் உட்கார வைக்கிற சென்டரா மாறி போயிரும் ஹாஸ்பிட்டல். இந்த 3 மருந்து எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நாங்க பேஷண்ட்ஸ் கொரோனா பேஷண்ட காப்பாற்ற முடியும். மூச்சு தண்டர், என்னுடைய கேள்வி, மதுரை அரசு மருத்துவமனையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் அங்க பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல ரேபிட் கிட்ல நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ரேபிட் கிட்லயும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் திருத்திக்கிறேன். அரசு மருத்துவமனையில என்ன மாதிரி டெஸ்டிங் நடக்குது அதை சொல்லுங்க. ஆமா, அங்கதான் பிசிஆர் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 1,500 டெஸ்ட் பண்றாங்க மதுரைக்கு. மதுரையோட பாப்புலேஷன் 14 லட்சம் பேரு, அதனால இவங்க பெரிய செஞ்சு முடிக்க முடியாது. அங்க மருந்துகள்லாம் பெருசா இல்ல, சும்மா காய்ச்சல் மாத்திரை அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்காங்க வைரஸுக்கு. இந்த டோசில் சொல்ல மருந்துன்றது இப்ப எல்லா மூச்சு தணறல் பேஷண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்ல, ரெம்டெசிவிர் ஊசி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆமா, சில விஐபி பேஷண்ட்டுக்கு மட்டும் அவங்க லோக்கல் இண்டன் போட்டு அதை வாங்கி தர்றாங்க. இன்னைக்கு அந்த நான் சொல்லக்கூடிய டோசில் சோம்ன்ற மருந்து வந்து 32,000 ரூபாய் தான் இன்னைக்கு விலை. அது 55,000 ரூபாய்க்கு இன்னைக்கு பிளாக் மார்க்கெட்ல வாங்க வேண்டியது சூழல் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஒவ்வொரு மருத்துவமனையும் பார்த்த ஊசி இல்லாம பல நோயாளிகளை இழந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மருத்துவரா இன்னைக்கு நான் வந்து அவரை சந்திச்சு இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு இருந்தேன். இல்ல, விஐபிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சாமானியர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே அரசு மருத்துவமனையில், அப்படியே நடந்துட்டு இருக்கு? ஆமா, அரசு மருத்துவமனையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மருந்து காஸ்டியான ஒரு மருந்து,
அப்ப வந்து டீன் வந்து அவர் இன்னும் போட்டு வாங்கணும் எல்லா மக்களுக்கு வாங்குறதுக்கு ஸ்டாக் இல்ல அரசாங்கம் கொடுத்தே அவர் வாங்கி போடுவாரு டாக்டர் சேவை பண்றாங்க எல்லாமே இப்ப எத்தனை ஆறு ஆறு ஏழு மாசம் நாங்க டாக்டர் எங்க வாழ்க்கையை இதை தொலைச்சிருக்கோம் இல்லையா இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போது நானே கூட ஒரு கொரோனா நோயாளிய கூட மாறி இருக்கலாம் மாற வாய்ப்பு இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மருத்துவர் ஒவ்வொரு நர்ஸும் இந்த சேவையில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ராயல் சர்வீஸ் பண்ணணும் சார் இது ஜிஹெச்ல பாக்குறாங்க பாக்கலன்னு சொல்லல பாக்குறதுக்கு போடுறதுக்கு மருந்து அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன் அரசாங்கத்தையும் நான் வந்து குறைய சொல்லல ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் நான் இந்த மூன்று மருந்து கிடைக்கிற மருந்து நீங்க அதிகமா கொள்முதல் பண்ணுங்க கொண்டு வாங்க ஃப்ரீயா கிடைக்க வைங்க நீங்க கடையில போய் பெரசிட்டமால் மாத்திரை வாங்கிறீங்களா நீங்களா அந்த மருந்து இன்ஜெக்ஷன் ஈஸியா கிடைக்கணும் ஒவ்வொரு மருத்துவமனையில கிடைச்சா இன்னும் பல நூறு பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும் சார் டெத் ரேட்டை குறைக்க முடியும் அத கோரிக்கையா வைக்கிறேன் டாக்டர் அதாவது நீங்க வாங்கியிருக்கிற ராபிட் கிட் இந்தியாவில்தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இந்திய நிறுவனம் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது இதோட ரேட்டாவது சொல்லுங்க டாக்டர் ஏன்னா அவங்க சொல்லும் போது ஒரு பல குற்றச்சாட்டை வச்சுங்க விலையில வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகப்படியா வாங்கிட்டாங்கன்னு நீங்க வாங்கியிருக்கிற ராபிட் கிட்டோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர் ஆமா இன்னைக்கு அது வந்து 600 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் சரி 600 ரூபாய் அவங்க சொல்றாங்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ரேட் தான் நான் வாங்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பல மருத்துவமனை சப்ளை பண்றாங்க அதை இது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் முதல் படி இது இதுதான் டயக்னோஸ்டிக் நான் சொல்லல உங்களுடைய மருத்துவமனையில ஒரு கொரோனா பேஷண்ட் அதாவது அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ப்ராப்ளமோ அல்லது காய்ச்சல் சளி போன்ற ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்துல வராங்கன்னா அவங்கள நேரா அட்மிட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா இல்ல அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள ஹோம் குவாரண்டைன் மாதிரி வைக்கிறீங்களா இல்ல அவங்க பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து வந்த உடனே அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பரிசோதனை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து மைல்டு சிம்டம்ஸ் இருந்தா ஹோம் குவாரண்டைன் எங்களோட அட்வைஸ் படி அன்றாட நாங்க பேசிடுவோம் நர்ஸ் அனுப்பி பாத்துருவோம் அந்த மாதிரி இப்ப கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருச்சு ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி பண்றோம் யாருக்கெல்லாம் அதிகமான சிம்டம்ஸ் இருக்குதோ மூச்சு திணறல் இருக்கோ ரொம்ப டைரியா போய்தான் இருக்காங்க அவங்க எல்லாம் அட்மிட் பண்ணி உள்நோயில சிகிச்சை அளிக்கிறோம் இந்த மூச்சு திணறலையும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் அது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் ஒரு நாளைக்கு 100-200 சிலிண்டர்ஸ் காலி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும் ஆக்சிஜன் வெக்கடன்ற ஊசி ஸ்டீராய்டு ஊசி இதுல கொஞ்சம் உதவிகரமா இருக்கு ஆனா முக்கியமான இந்த ஊசி இந்த டோசிலிசுமாப் இது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது இது கிடைச்சா இல்ல சில பேஷண்ட்ஸ காப்பாத்திட்டு கூட முடியும்ன்ற ஒரு இது வருது அப்படி வரும்பொழுது அது கிடைக்கலையேன்ற ஒரு ஆதங்கத்துல இன்னைக்கு வர்றாரு சுகாதார செயலாளர் வர்றாரு அவரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக இன்னைக்கு மனு கூட காத்திருந்தேன் அவர் ஆனா பல்வேறு இடத்துக்கு ஆய்வு போயிருக்காரு ஏன்னா அவரு ஒரு நாள் வர்றாரு நிச்சயம் பல இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அதனால அவருக்கு இந்த செய்தி போய் சேரணும்ன்றதுக்காக நான் பிரஸ் மூலம் இப்ப சொல்லியிருக்கிறேன் பிரஸ் மூலம் நான் இந்த மாதிரி கோரிக்கையை வச்சிருக்கிறேன் நிச்சயம் அவருக்கு போயிருக்கோம் அவருக்கும் மெயில நான் என் கோரிக்கையை அனுப்பி இருக்கிறேன் உறுதியாக நடவடிக்கை எடுப்பார் நம்புறேன் டாக்டர் நீங்க பேஷண்ட இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இம்ப்ரூவைஸ் இருக்கா பேஷண்ட் ஒரு 75 பேஷண்ட் உங்க மருத்துவமனையில இருக்கிறதா சொல்றீங்க அவங்கள எத்தனை பேரை வந்து குணமாக்கி வீட்டுக்கு அனுப்புன மாதிரி நிலையில யாராவது தயாரா இருக்காங்களா அந்த மாதிரி இருக்காங்க இப்ப நெருக்கி ஒரு 15-20 பேஷண்ட் இப்ப குணமாயி வீட்டுக்கு போயிருக்காங்க இவங்க எல்லாம் ஆரம்ப நிலை சிம்டம்ஸ்ல வந்தவங்க மூச்சு திணறலோட வந்து இந்த இன்ஜெக்ஷன் கிடைக்காம இறந்தவங்க இதுல இருக்காங்க லிஸ்ட்ல இருக்காங்க இதுல அதனால அந்த இறப்பை குறைக்கிறதுக்கான போராட்டம் தானே இது எல்லாரும் சக்சஸ் ஆயிட முடியாது எல்லா 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 பேஷண்ட்ஸையும் நீங்க காப்பாத்திடணும் அப்படின்றத நான் சொல்ல வரல காப்பாத்துறதுக்கான முயற்சிக்கு அரசு இன்னும் முழு ஒத்துழைப்பு தரணும் இந்த மருந்து கிடைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை தான் நான் வைக்கிறேன் நான் எஸ் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆனா உங்களுடைய தனியார் மருத்துவமனையில நீங்களே போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க டாக்டர் நீங்க பேஷண்ட்ஸை பொறுத்து இது பேஷண்டோட அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து நாங்க வாங்குறோம் அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது இதுல வறுமையின் கீழே வரக்கூடியவங்க உங்களை நாடுறாங்க அப்படின்னா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க டாக்டர் நீங்க அதுக்கு தான் அரசாங்கம் வந்து இப்ப காப்பீடு திட்டத்துல இந்த இதுக்கு வந்து கேர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இப்ப அரசு மருத்துவமனையில் சிலர் அங்க இருந்து இங்க வர்றவங்களுக்கு காப்பீடு திட்டத்துல சிகிச்சை அளிக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காங்க இப்ப கொரோனாக்கு இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் சிகிச்சை அளிக்கலாம் அதனால எல்லாருமே பணம் கட்டிதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது என்ன இங்க இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாஃப் டாக்டர்ஸ் ரிஸ்க் எடுக்கிறாங்க உள்ள அதே விஷயம் ஸ்டாஃப் நர்சஸ் அப்ப வந்து சிலர் என்ன பண்றாங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம கன்வின்ஸ் பண்ணா கூட பயந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப அப்ப உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஷார்டேஜ் ஆகுது இதேதான் அரசு மருத்துவமனையிலையும் 100-200 பேஷண்ட்டுக்கு பார்த்தா ஒரு நர்ஸ் தான் போய் மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஷார்டேஜ் இதை பாக்குற நர்ஸுக்கு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நீங்க அவங்களுக்கு குவாரண்டைன் கொடுக்கணும் அவங்களை தனிமைப்படுத்தணும் அப்ப அந்த நேரத்தை அங்க பாக்குறதுக்கான நர்ஸ் வேணும் இந்த மாதிரி செவிலியர் பற்றாக்குறை இருக்கு ஊழியர் பற்றாக்குறை இருக்கு இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நான் வந்து அரசு சொல்றதா இதுல தான் ஏத்துக்கிறேன் நான் இதெல்லாம் தாண்டி பண்ணும்பொழுது இந்த மருந்துன்றது ஈஸி தானே அரசாங்கம் கிடைக்க செய்யறது அவங்களுக்கு ஈஸி அதை அவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மருத்துவர்களுக்கு ஒரு இது
ஈஸியா இருக்கும், மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஈஸியா இருக்கும். பெரிய மருத்துவமனைக்கு நீங்க கொரோனா பேஷண்ட போயிட்டு அருகில் நின்று ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு டாக்டர்? அந்த பிபிஇ கிட் எல்லாம் போட்டு அதை வந்து நீங்க உங்களுடைய ரூம்ல வந்து அந்த கவச உடை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல் ஏதேனும் தெரியுதா? ஒரு மாற்றம் அந்த நோயாளிகள் பக்கத்துல இருந்துட்டு வர்றதுனால நான் கேக்குறேன். இல்ல அப்படி ஒண்ணு அந்த மாதிரி மாற்றமா தெரியல, மனசு ஹெவி ஆயிருது. இந்த மாதிரி போய் நம்ம பேசிட்ட பார்க்கையில அவங்களை இவ்வளவு தனிமைப்படுத்தி வச்சு நம்ம பிபி கிட் எல்லாம் போட்டு ஒரு தூரத்துல இருந்து பார்க்க பேச இது பண்ண, இது வந்து மனசை வந்து பாதிக்குது. இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு அப்படின்றது ஒரு ஒரு அதுதான் ஒரு மன சோர்வை கொடுக்குது. அப்ப ஒரு பேஷண்ட் குணமாயி போனாருன்னா அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் அதுல பெருசு. பீஸை விட குணமாயி போய் போயிட்டாரு அப்படின்றது ஒரு சந்தோஷம் வந்து மனசுக்கு ஒரு இதா இருக்கு, நிறைவா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கு இப்பைக்கும் ரொம்ப கிரிம்மா இருக்கு. நர்சஸ் யாரும் போது சிரிப்பு இல்ல இப்ப, ஏன்னா எல்லாமே சீரியஸான பேஷண்ட பாத்துக்கிட்டு இருக்கமே, ஒரு கண்டிஜியஸ் நோயை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ன பொழுது ஒரு இறுக்கமான மனநிலையோட எல்லாரும் வேலை பாக்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் அவங்களை அப்பப்ப ஈவினிங் கூப்பிட்டு உட்காந்து பேசி இது பண்ணி அவங்களை ஓரளவுக்கு உற்சாகப்படுத்தி இன்னும் வந்து அவங்க மானிட்டரி அவங்களுக்கு கொடுத்து வேலையை அவங்களை வாங்க வேண்டியது இருக்குது. அவங்களும் ஈடுபாடோட செய்யறாங்க. அதனால ஒவ்வொரு மருத்துவர் தான் சொல்றேன், ஹெல்த் ஒர்க்கா இருந்தது இன்வால்வ் ஆயிருக்கவங்க ரெவின்யூ யாருனாலும் சரி, நிறைய பேர் வாலண்டியர்ஸ் கூட கேட்கறாங்க, சார் நாங்க வந்து வாலண்டியரா பண்றது நாங்க வர்ற சார்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி இந்த கொரோனா நோயில மக்களை பாதுகாக்கணும், அவங்களுக்காக ஏதாவது சேவை செய்ய நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல நீங்க ஹெல்த் செக்ரட்டரி கூட பேசுறதுக்கான வாய்ப்பை இன்னமும் நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல நம்ம கிட்ட இப்ப தடுப்பு மருந்து இருக்கா, இல்ல கொரோனா வராமல் தடுக்கிறதுக்கான சில மருந்துகள் பெயரெல்லாம் நீங்க பட்டியலிட்டீங்க, அதெல்லாம் என்ன மாதிரி மருந்து நீங்க சொல்றது? ஹெல்த் செக்ரட்டரி கிட்ட சொல்றேன்னு தயாரா இருக்கிற மருந்து என்ன மாதிரி மருந்து அது? சிகிச்சைக்கான மருந்து, நோய் வந்த பிறகு அந்த கொரோனா சிகிச்சை வைரஸ் வந்து மல்டிப்ளை பண்ணது இல்ல, அந்த மல்டிபிளிகேஷனை குறைக்கிறதுக்கான மருந்து தான் இந்த சேவை பெறாத இப்ப அப்ரூவான மருந்து. சோ அந்த மருந்து தட்டுப்பாடா இருக்குது, அது கிடைச்சா மக்களுக்கு ஹோம் குவாரண்டைன் வீட்டுல வச்சு ஈஸியா சாப்பிட முடியும். அந்த விஷயம் ஒண்ணு. இந்த ரெம்டெசிவிர்ன்றது அட்மிட் ஆன பேஷண்ட்டுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் ஐவியா போடுறது, அப்ப அது கிடைக்கணும், அது ஈஸி. பேஷண்ட்டுக்கு வைரலோட உடம்புல இருந்து குறைக்கிறதுக்கு அந்த ஊசி தேவை. இந்த டோசிலி சுபாப்ன்ற மருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இன்டர்லோக்கின் சொல்லுவாங்க, அது உடம்புல வந்து சுரக்குது, சைட்டோகைன் சிண்ட்ரோம், அதுதான் வந்து இறப்புக்கு காரணமாகுது. மூச்சு தரல் இறப்புக்கு காரணம் வந்து சைட்டோகைன் ஸ்டார்ம் சிண்ட்ரோம் சொல்றோம். அதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து உதவியாக இருக்கிறது. ஒரு பேஷண்ட்டுக்கு ரெண்டு ஊசி தேவைப்படும், 40,000 ரூபாய் கணக்கு வச்சுட்டு 80,000 ரூபாய் ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ஒரு ஊசி மட்டுமே போட்டா அந்த பேஷண்ட்டை ஓரளவு காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அப்ப இந்த மாதிரி சிகிச்சைக்கான இது வேணும்னு கேட்கறேன். தடுப்பு முறைன்றது இதுதான், நம்ம இப்ப பண்ணக்கூடிய குவாரண்டைன் தான், ஊரடங்கு தான் தடுப்பு முறை. அதை தாண்டி இப்ப ஆயுஷ் வைத்தியத்துல இப்ப இருக்கு, ஹோமியோல மருந்து சொல்றாங்க, சித்தால சொல்றாங்க, ஆயுர்வேதால எது மக்களுக்கு நன்மை பயக்கமோ அதை செய்யலாம், தவறு கிடையாது. நான் இப்ப கேட்கற மூணு மருத்துவரா மருத்துவமனையில அட்மிட் பண்ணி பேஷண்ட பார்த்து பேஷண்ட் இறப்புகளை சந்திக்கக்கூடிய ஒருத்தரா இந்த மூன்று மருந்து இருந்திருந்தா ஒருவேளை இறப்புகளை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு மனசுல படுது. மத்த மருத்துவர்கள் வேலை நினைக்கிறாங்க எல்லா மருத்துவமனையிலையும், அதை வந்து அரசின் பார்வைக்கு நம்ம சுகாதாரத்துறை செயலாளர் மூலம் கொண்டு போறதுக்காக விரும்புறேன். இனியும் உயிரிழப்பை தடுக்க ஒரு முயற்சியை நீங்க எடுக்கிறீங்க, ஹெல்த் செக்ரட்டரியை நிச்சயமா நீங்க பாக்க அதற்கான வாய்ப்பு அவர் ஏற்படுத்துவாரு. ஏன்னா அவர் எல்லாரோடுமே நல்ல நட்போடு பழகக்கூடியவர், கடந்த காலங்களில் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். நீங்க நிச்சயமா அதை சந்தித்து அந்த உயிரிழப்பை குறைப்பதற்கும், அதே போல கொரோனா பேஷண்ட்டுக்கு நேரடியா போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க, ஆர்ட்ஸ் ஆஃப் யூ ஆதம் தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. அதே போல இந்த கொரோனாவிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள் எல்லோருக்கும் அர்ப்பணிப்போடு நீங்க பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உயிரை பணையம் வைத்து நீங்க கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாளைக்கு நானே கூட இதனால வந்து ஒரு கொரோனா பேஷண்டா கூட வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் உங்கள் உயிரை பணையம் வைத்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து பண்ணுங்க, இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆதன் தமிழுக்காக நேரத்தை ஒதுக்கி அமைக்க நன்றி திரு டாக்டர் சரவணன் எம்எல்ஏ. வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார்.